இடஒதுக்கீடு தொடர்பான கேள்விகளும் விமர்சனங்களும் எப்பவுமே வந்து இந்த சமூகத்தில் இருந்துகிட்டே இருக்கும். சமூக நீதியை நிலைநாட்டுறதுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட இடஒதுக்கீடுனால பல சமூக அநீதிகள் நடக்குது அப்படிங்கிற குரல்களும் வந்து இங்கே ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. இடஒதுக்கீடு தொடர்பாக சரியான புரிதல் இல்லாத காரணம்தான் இந்த மாதிரியான கேள்விகளையும் விமர்சனங்களையும் வந்து உருவாக்குது. இடஒதுக்கீடு எதுக்காக உருவாக்கப்பட்டது, இடஒதுக்கீடு அமல்படுத்தப்பட்டதுக்கான காரணங்கள் என்ன, இடஒதுக்கீட்டுக்காக இந்த மண்ணில் நடத்தப்பட்ட போராட்டங்கள் என்னென்ன, இடஒதுக்கீடு எந்தெந்த வடிவத்தில எல்லாம் இங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயத்த நம்ம விரிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே வந்து இந்த கேள்விகளுக்கான விடைகள்லாம் வந்து நமக்கு தெரியும். இந்த விமர்சனங்கள் என்ன மாதிரியான விமர்சனங்கள் அப்படிங்கிறதும் வந்து நமக்கு புரியும். இந்திய அளவில் இடஒதுக்கீட்டினுடைய வரலாறு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தொடங்குது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சுதந்திரத்துக்கு முன்னாடியே இடஒதுக்கீட்டினுடைய வரலாறு தொடங்கிறது. அந்த அடிப்படையில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவினுடைய சமூக நீதியை விட தமிழ்நாட்டினுடைய சமூக நீதிக்கு வந்து வயசு அதிகம். இந்தியா சுதந்திரத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கும் போதே தமிழ்நாடு மட்டும் ஒரு பக்கம் சுதந்திரத்துக்காகவும் இன்னொரு பக்கம் சமூக ரீதியான விடுதலைக்காகவும் வந்து போராடிக்கிட்டு இருந்தது. 19ஆம் நூற்றாண்டில் இருந்தே இங்கே வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பிரதிநிதித்துவம் வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கைகள் இருந்தது. 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் தமிழ்நாட்டில் வந்து ஒரு அமைப்பு உருவாக்கப்படுது. அந்த அமைப்பினுடைய பெயர் பிராமணர் அல்லாதோர் சங்கம், தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிற பேரில் வந்து அதை தொடங்குறாங்க. ஆனால் அதனுடைய காரண பேர் வந்து பிராமணர் அல்லாதோர் சங்கம் தான். அந்த சங்கத்தை தொடங்கினவங்க யார் அப்படின்னா டிஎம் நாயர், சார் பிடி தியாகராயர், அதே மாதிரி வந்து டாக்டர் நடேசனார், இவங்க மூணு பேரும் சேர்ந்து வந்து அந்த அமைப்பை தொடங்குறாங்க. அந்த அமைப்பு வந்து பிராமணர் அல்லாதோர் அறிக்கையை வந்து வெளியிடுறாங்க, நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ அப்படின்னு சொல்லிட்டு அது வரலாறுல குறிப்பிடப்படுது. இதனுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா அரசு பணிகளில் வந்து பிராமணர்கள் தான் அதிக அளவில் இருக்காங்க, பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்கு, அதாவது பிராமணர் அல்லாத சமூக மக்களுக்கு வந்து இங்கே போதுமான பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படணும், அதுக்காக வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வந்து அந்த அமைப்பு வந்து கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அந்த பிராமணர் அல்லாதோர் சங்கத்தின் சங்கம் நடத்தின பத்திரிகையினுடைய பேர் வந்து ஜஸ்டிஸ். அந்த பேர்லேயே வந்து அதுக்கப்புறம் அது அந்த அரசியல் கட்சியும் அறியப்பட்டு நீதி கட்சி அப்படிங்கிற பேரில் வந்து அந்த கட்சி அறியப்படுது. 1919ல் இந்தியாவில் மாண்டேக செம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்கள் வந்து நடைமுறைக்கு வந்து இரட்டை ஆட்சி முறையை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அந்த அடிப்படையில் 1920ல் நடந்த தேர்தலில் வந்து சென்னை மாகாணத்தில், இப்போ இருக்கிற தமிழ்நாட்டுக்கு அப்போதைய பேர் வந்து சென்னை மாகாணம், இப்போ இருக்கிற தமிழ்நாடு அதே மாதிரி ஆந்திரா கர்நாடகாவினுடைய சில பகுதி எல்லாம் சேர்ந்து வந்து சென்னை மாகாணமாக இருந்தது. சென்னை மாகாணத்தில் வந்து நீதி கட்சி ஆட்சிக்கு வருது. சுப்ராயுல் ரெட்டியார் தலைமையிலான அமைச்சரவை வந்து பதவியேற்றுக்கிறாங்க. 1921ல் வந்து வகுப்பு வாரி ஆணைக்கான அந்த ஆணை வந்து வெளியிடப்படுது. அதாவது பிராமணர் அல்லாதோருக்கு வந்து கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கான அந்த அறிவிப்பு வந்து வெளியிடப்படுது. ஆனால் வந்து அது சட்டமாகல. மறுபடியும் 1922லேயும் வந்து ஒரு முறை வந்து அந்த ஆணை வெளியிடப்படுது. அதுக்கு கடுமையான எதிர்ப்பு வந்து இங்கே இருந்தது. அந்த எதிர்ப்பை முன்வச்ச கட்சிகளில் பிரதானமானது வந்து காங்கிரஸ் கட்சி. பெரியார் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறதுக்கு வந்து ஒரு வகையில் இதுவும் காரணமாக இருந்தது. வகுப்பு வாரி ஆணையை காங்கிரஸ் கட்சி வந்து ஆதரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை பெரியார் வந்து கட்சிக்குள்ளே முன்வைக்கிறார். காங்கிரஸ் கட்சி அதை மறுக்கும்போது அவர் அந்த கட்சியை விட்டு வெளியே வந்து சுயமரியாதை இயக்கத்தை வந்து தொடங்குகிறார். 1927ல் மறுபடியும் ஒரு முறை வந்து வகுப்பு வாரி ஆணை வெளியிடப்பட்டு அது சட்டமாகிறதுக்கான விஷயங்களும் வந்து நடக்குது. பிராமணர் அல்லாதோர் சமூகம் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக வந்து இடஒதுக்கீடுக்கான வரைமுறைகள் வந்து வெளியிடப்படுது. கிட்டத்தட்ட 100% இடஒதுக்கீடு வந்து இங்கே அமல்படுத்தப்படுது. அன்னைக்கு சென்னை மாகாணத்தில் 72% இருந்த பிராமணர் அல்லாதோர் சமூக மக்களுக்கு 41.67% இடஒதுக்கீடு வந்து வகுப்பு வாரி ஆணை மூலமாக வழங்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி 3% மக்கள் தொகை இருந்த பிராமணர்களுக்கு 16.67% வந்து இடஒதுக்கீடாக கொடுக்கப்பட்டிருந்தது. மக்கள் தொகையில் 4% இருந்த ஆங்கிலோ இந்தியன் மக்களுக்கு வந்து 16.67% இடஒதுக்கீடு வந்து கொடுக்கப்பட்டிருந்தது வகுப்புரிமை ஆணையில். மக்கள் தொகையில் 7% இருந்த முஸ்லீம்களுக்கு 16.66% இடஒதுக்கீடும், 14% இருந்த பட்டியல் சமூகத்தினருக்கு 8.33% இடஒதுக்கீடும் வந்து வகுப்புரிமை ஆணையில் கொடுக்கப்பட்டுள்ளது. December 15 அன்னைக்கு வந்து இந்த ஆணை சட்டமாக்கப்பட்டு சென்னை மாகாணத்தில் நடைமுறைப்படுத்தப்படுது. இடையில் சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்த ஆணை சட்டமாக்கப்பட்டதுக்கும் இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கும் இடையில் வந்து ஒரு முறை வந்து இந்த வகுப்புரிமை ஆணையில் வந்து ஒரு திருத்தம் பண்ணாங்க. திருப்பி சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுது. என்ன அப்படின்னா பிராமணர் அல்லாதோர் எல்லாருமே வந்து ஒரே நிலையில் இல்லை அப்படிங்கிறதுனால இன்னொரு முறை வகுப்புரிமை ஆணை வந்து திருத்தி அமைக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுது. அதன்படி வந்து இன்னொரு முறை வந்து வகுப்புரிமை ஆணையை திருத்துறாங்க. திருத்தப்பட்ட ஆணை எப்படி இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி 72% இருந்த பிராமணர் அல்லாதோர் மக்களுக்கு வந்து 41% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் 1948ல் சுதந்திரத்திற்கு அப்புறம் அந்த வகுப்புரிமை ஆணையில் வந்து பிற்படுத்தப்பட்ட இந்துக்கள் அப்படிங்கிற ஒரு பிரிவை புதுசாக சேர்த்து
அவங்களுக்கு 14.29% இடஒதுக்கீடு வந்து கொடுத்தாங்க. அதே மாதிரி 14% மேலே இருந்த முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீடு வந்து 7% வந்து குறைக்கப்படுது. இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச காலகட்டத்திலையும் வகுப்புரிமை ஆணை இங்கே வந்து நடைமுறையில் இருந்தது. ஆனால் இந்தியர்களுக்கு அப்படின்னு தனியாக ஒரு அரசியல் சாசன சட்டம் எழுதப்பட்டு அது நடைமுறைக்கு வந்தப்போ தான் வகுப்புரிமை ஆணைக்கு பிரச்சனை வருது. இந்திய அரசியல் சாசன சட்டம் இங்கே நடைமுறைக்கு வந்ததுக்கு பிறகு சென்னை மாகாணத்தில் அமலில் இருக்கிற வகுப்புரிமை ஆணையால் எங்களுக்கு வந்து கல்லூரியில் இடம் கிடைக்கல அப்படிங்கிற கோரிக்கையோடு வந்து பிராமண சமூகத்தை சேர்ந்த ரெண்டு மாணவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடர்றாங்க. செண்பகம் துரைராஜன் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரலாறுல ரொம்ப அறியப்படுற அந்த வழக்கில் வந்து கல்வியில் வந்து ஜாதி ரீதியிலான வேறுபாடுகள் காட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு அன்றைக்கி தலைமை நீதிபதியாக இருந்த ராஜமன்னார் தலைமையிலான அமர்வு வந்து கொடுக்குது. இதை எதிர்த்து சென்னை மாகாண அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தப்பவும் அந்த மேல்முறையீட்டு மனுக்கள் வந்து தள்ளுபடி செய்யப்படுது, வகுப்புரிமை ஆணை வந்து ரத்து செய்யப்படுது. தமிழ்நாட்டில் வந்து இது ரொம்ப பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை நூற்றாண்டு கால போராட்டம் வந்து வகுப்புரிமை ஆணைக்கு பின்னாடி இருந்தது. சார் பி டி தியாகராயர், டிஎம் நாயர், நடேசனார் அப்படின்னு இவங்களுடைய சிந்தனையில் வந்து நீதி கட்சி நீண்ட நெடிய போராட்டத்துக்கு அப்புறம் வந்து அந்த வகுப்புரிமை ஆணை நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது. இந்திய அரசியல் சட்டத்தால் அதுக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ இங்கே அது கடுமையான போராட்டங்கள் வந்து முன்னெடுக்கப்பட்டது. பெரியாரினுடைய திராவிடர் கழகம், அப்போ புதுசாக ஆரம்பிக்கப்பட்டிருந்த அண்ணாவினுடைய திராவிட முன்னேற்ற கழகம், எல்லா அமைப்புகளும் வந்து இந்த தீர்ப்பை எதிர்த்து போராடினாங்க. வகுப்புரிமை ஆணை மறுபடியும் வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இங்கே நடந்த போராட்டங்கள் வந்து இந்திய அரசியல் சட்டத்தில் முதல் சட்ட திருத்தத்தை செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து கொண்டு வந்துச்சு. 1951 May 12 அன்னைக்கு நாடாளுமன்றத்தில் இந்திய அரசியல் சாசனத்தினுடைய முதல் சட்ட திருத்தம் செய்யப்பட்டது. பிரதமர் நேரு அன்னைக்கு நாடாளுமன்றத்தில் பேசும்போது சொன்னார், சென்னையில் நடந்த போராட்டங்கள் தான் இந்த சட்ட திருத்தத்துக்கே காரணம் அப்படின்னு. அந்த சட்ட திருத்தத்தினுடைய மூலமாக தான் கல்வி நிறுவனங்களில் ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அரசியல் சாசன சட்டத்தின்படி வந்து அப்போ தான் அங்கீகரிக்கப்பட்டது. இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் செய்யப்பட்ட முதல் சட்ட திருத்தம் தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் சமூக நீதியில் இடஒதுக்கீடு வரலாறுல என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்துச்சு, இடஒதுக்கீட்டினுடைய பரிணாமங்கள் அடுத்தடுத்து வந்து எப்படி வளர்ந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.